வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த யாஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கோ இல்லை வீட்டில் உள்ள தோட்டத்துக்கோ இயற்கையான முறையில் எப்படி உரம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பில் ஆளில் போட்டுருங்க நம்ம வீட்டில் வேஸ்டான பொருள் வெங்காயத்தோல் பூண்டு தோல் நம்ம வேஸ்ட்டாக உரித்து வேஸ்ட்டாக போடுற தோள்களை வச்சு நம்ம இயற்கையான முறையில் நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான உரங்களை தயாரிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பீன் செடி நான் நடவு செஞ்சுருக்கேன் இந்த ரெண்டுத்துமே உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு எந்த செடி இருக்குன்றது நீங்களே பார்த்துங்க ஒரு வாரத்தில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்குன்றதும் நீங்களே பாருங்கள் இதை ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியவும் நம்ம சேனலில் நம்மளே இயற்கையான முறையில் எல்லாமே விளக்கிறதுதாங்க இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பீன் செடி நடவு செஞ்சேங்க நடவு செஞ்சு நல்லாவே மழை போயிட்டு வளர்ந்துச்சு ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே வளரல என்னென்னு பார்த்திங்கன்னா சரியாக தண்ணி ஊற்றியும் சரியான தீனி கொடுத்தும் அதுக்கான உரம் அதுக்கான தண்ணி நெல் பதம் கொடுத்து கூட சரியாக வளரவே இல்லை சரி இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் இது எல்லாருக்குமே டெரஸ் கார்டனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதாவது தோட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் உள்ள வெங்காயத்தோல் வாழைப்பாயத்தோல் ஏற்கடலை தோல் தோல் இதில் முக்கியமாக நம்ம வேப்பிலை எல்லாத்து எல்லா செடிகளுமே வேப்பிலை போடலாங்க கண்டிப்பாக நான் ஏன் கண்டிப்பாக வேப்பிலை போணோன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அடிக்காமல் இருக்க வேப்பிலை இருந்து வேப்பூச்சிலேருந்து காப்பாற்றுங்க வேற்பூச்சியிலேருந்து எல்லா செடிகளுமே வேப்பிலை வேப்பம் புண்ணாக்கு வேப்பு வேப்பம் தொழு உருவம் கூட போடலாங்க அந்த வேப்பிலை புண்ணாக்கு இருக்குது தொழு உருவம் இருக்குது அது எல்லாமே போட்டோம்னா வேர்ப்பூச்சி அடிப்பதுலேருந்து தவிர்க்கலாம் அதே வேப்பிலை வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாத்தையும் கலந்து ஒரு வாரம் கலந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு லிட்டருக்கு அஞ்சு லிட்டர் தண்ணியை ஊற்றி கலந்து நம்ம செடிகள் மேல தெளிக்கும்போது சப்பாத்தி பூச்சிகள் புழுக்கள் இது எதுவுமே உட்காராதுங்க இது கண்டிப்பாக இது மாடி தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கார்டனில் நான் இந்த மாதிரி டிப்ஸ் தான் ட்ரை பண்ணி இயற்கையான முறையில் நான் வைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் பூண்டு தோல் விளை வேர்க்கடலை தோல் வேப்பிலை எல்லாத்தையும் கலந்து நான் போட்ட ஒரு வாரம் கழித்து நீங்களே பாருங்கள் ரிசல்ட் அளவுக்குன்ட்டு அந்த செடியை விட இந்த செடி நல்லாவே வளர்ந்துருக்குங்க அந்த செடி நான் ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இந்த செடி இன்னான் சைடில் இருந்த செடி நல்லாவே இருந்துச்சு நான் ரொம்ப கொட்டையாக இருந்துது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியை விடவே இந்த செடி ரொம்ப லாங்காக வளர்ந்து பூக்கள் கூட விட ஆரம்பிச்சிச்சுங்க அந்த செடி விட இந்த செடி வேகமாகவே வளர்ந்துருக்கு ஒரே வாரத்தில் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான வெங்காயத்தாள்கள் கழுவி குப்பையில் போடுறத விட கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி வெங்காயத்தாள் பூண்டு வாழைப்பழத்தோல் முட்டை ஓடுகள் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி முட்டை ஓடுகள் வந்து ரோஜா செடிகளுக்கு நிறைய பேர் போடுவீங்க அதே மாதிரி இதுலேயும் போடலாங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிலக்கன்னா ஆளில் போடுங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி டிப்ஸ் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டு வருது போய் நம்ம சேனலை பார்க்காதவங்க விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஒட்டு போடுறது எப்படி செடிகள் பதியம் பண்ணுறது எப்படி விதைகள் மூலமும் எப்படி வளர்க்கலான்றது நிறைய வீடியோஸ் போட்டு வருது கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒட்டு போகிறது பற்றி நிறைய வீடியோஸ் வேறு வேறு வெரைட்டிகளோட எப்படி இவ்வளோ ஒட்டு போகலான்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டு வருது அதே மாதிரி நம்ம சேனலில் மருத்துவ செடிகளும் நம்ம தோட்டத்தில் உள்ள மருத்துவ செடிகள் பற்றியும் வீடியோ போட்டு வருது ஒன் பை ஒன்னாக அதை போய் பார்க்குறவங்க போய் பார்த்துட்டு ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாரத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது நீங்களே பாருங்கள் பூக்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்குன்ற பாருங்கள் நீங்கள் வேஸ்ட்டாக குப்பையில் கொட்டுற பொருட்களை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான இயற்கையான உரங்கள் நம்மளே இயற்கையாக விளைய வச்சு நம்ம இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை விளைய வச்சு நாமளே சமைச்சு சாப்பிடும்போது நல்லா தாங்க இருக்கும் நம்ம கடைகளில் மார்க்கெட்டில் வாங்கிறத விட இந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோட்டத்தில் செடி இல்லாதவங்க கூட இந்த மாதிரி செடிகள் நடவு செஞ்சு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோயிங் கிடைக்கும் செடிகள் மாடித்தோட்டத்தில் செடிகள் வைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு க்ரோ பேக்கு ஏற்று அந்த செடிகளுக்கு ஏற்ற க்ரோ பேக் ஃபஸ்ட்டு வைங்க சின்ன சின்ன க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு செடி நிறைய படராது நம்ம ஒரே இடத்துல வேறு வேறு இப்போ வந்து நம்ம தக்காளி செடி அறுபடி செஞ்சதுமே கபடி வெங்காயத்தால் அந்த மாதிரி முறையில் தான் நம்ம விவசாயம் செஞ்சுட்டு வரோம் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து தான் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் விவசாயம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் அக்கென்னா போடுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர்